ஓகே, ஸோ இந்த படத்தில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க ரஜினி சார் கூடன்னு கேள்விப்பட்டோம். சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அவர் எப்படி இருப்பார் ஸ்பாட்டில், என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ்? இல்லை, அதாவது நான் தான் நர்வஸாக இருப்பேன்னு நினச்சேன். அதாவது நடிக்க போகும்போது எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, அம்மா நான் இந்த மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறேம்மா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா கேட்குறாங்க அந்த பதட்டத்தில், ஓ தலைவர் உங்கூட ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாருல்ல அப்படின்னாங்க. அம்மா அவர் என் கூட நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் இல்லைம்மா, நான் அவர் நடிக்கிற ஃபஸ்ட்டு படம்ட்டு இதை தலைவர்கிட்டையும் சொன்னேன். பயங்கரமாக விழுந்து விழுந்து என்ஜாய் பண்ணார். அண்ட் இப்போ வரைக்கும் நிச்சயமாக நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் அந்த அந்த டைமிங்காக இருக்கட்டும். அந்த காலையில் 7 மணிக்குன்னா கரெக்டாக 7 மணிக்கு அவருடைய கார் கிளம்பிடுது. ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட்டாக ஆனதே கிடையாது. அண்டு ஒரு காலையிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போனாலும் இங்கே ராமோஜியில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ போனாலும் அந்த குளிர்லையும் எந்த ஒரு இதையும் பொருட்படுத்தாமல் அவ்வளோ அருமையாக நடித்து வேறு லெவலில் இந்த படம் வந்திருக்கு. அதான் ஸோ தீபாவளி அன்னைக்கு வர்ற நவம்பர் 4 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ சென்டிமெண்ட்டாக எனக்கும் அது ஒரு நல்ல நாள், ஏன்னா அன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ எல்லாம் சேர்ந்து சென்டிமெண்ட்டாக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா என் லைஃப்பில் அது இருக்க போகுது. இதில் இன்னொரு கனெக்டும் ஒன்று இருக்குது, என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது எங்கன்னா என்னோடய கல்யாண ரிசப்ஷனில் சன் பிக்சர்ஸ்லேருந்து வந்து அங்கே தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண. ஸோ அவங்க கொடுத்த கல்யாண கிஃப்ட்டு தான் இந்த படம். ஸோ உங்களுக்கும் மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும், சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் வந்தோடனே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸுக்கு நம்ம போயிடலாம். இஸ் ஃபார் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் Tamil. And to present this award, I'd like to call on stage P.P. Reddy, Chairman of Mega Engineering, and Ashika Rangnar. Evening, sir. Hi, Ashika. You look gorgeous. Hello. Hello, everyone. Good evening. Saima 2019 for Best Music Director Tamil goes to D. Iman Viswasam. செம்மையாக இருக்கீங்க சார் பார்க்க. ஆமாம், நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கியாச்சு இதுக்கு. ஸோ இங்கே சைமா அவார்டு வாங்குறதுக்கு எப்படி இருக்குது இந்த அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு படத்துக்கு, இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த படம். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த ஃபீலு? முழுக்க முழுக்க இறைவனுக்கு நன்றி, பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி, அண்ட் விஸ்வாசம் டீமுக்கு மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் சிவா சார் அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ், தியாகராஜன் சார், அர்ஜுன் சாருக்கும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அஜித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஸ்வாசம் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஹாப்பினஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு தேசிய அளவில் கூட. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, இறைவனுக்கு நன்றி. அண்ட் எப்படி ப்ரோ இப்படி இழைச்சி, அதாவது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உடம்பு தான் இழைச்சிங்கன்னு பார்த்தா கோட்டும் அதே மாதிரி போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நானும் வாங்கலாம்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் எங்கே போடுறதுன்னு தெரியலங்கிறதுனாலயே இதெல்லாம் வாங்காமல் இருக்கேன். நீங்கள் இப்போ நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டீங்களே, அப்புறம் நான் அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் இழுத்துட்டு இருந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ.